மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் சித்தர்களின் அருளால் பல்லாண்டு தமிழ் கூறும் நல்லுலகம் வாழட்டும். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற காலை நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பிரிவில் நீரிழிவனுடைய மிகப்பெரிய கொடூர தாண்டவத்தை பற்றி பேச இருக்கிறோம். சொல்லுகின்ற மேகத்தை துட்டாக கடுப்பை கொல்லுகின்ற நீரிழிவை கொல்லும் காண், சொல்லுகின்ற மேகத்தை துட்டாக கடுப்பை கொல்லுகின்ற நீரிழிவை கொல்லும் காண். நல்லாளின் பாலும் விழுதும் பழமும் பூவும் மேலும் இலையும் என விழ் என்று சொல்வார். கிராமத்திலே ஒரு குளம் இருக்கும். பெரும்பாலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு குளம் இருக்கும். இந்த குளத்தை சுற்றி கோவில்கள் இருக்கும். இந்த குளக்கரையிலே ஆல மரங்கள் கட்டாயம் இருக்கும். ஏன்னா ஆல மரம் ஆல விருட்சம் இருக்கிறது. எப்படி வாழ்த்துவார்கள்? அருகுபோல் வேறூன்றி ஆள்போல் தழைத்திருந்து வாழ்த்துவார்கள். ஆள்போல் தழைக்க வேண்டுமென்றால் ஆலமரத்திலே இருக்கிற பல்வேறு பாகங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஆலம் வித்து நீரிழிவை கட்டுப்படுத்துவதோடு அல்லாமல் நீரிழிவினாலே வருகிற தோற்ற பொலிவு கெடுதியை மாற்றும். நீரிழிவு வந்துட்டால் என்ன ஆகும்? அவனுக்கு ஒரு 35-40 வயது கூட இருக்காது, பார்த்தா 60 வயது மாதிரி தோற்றம் இருக்கும். அப்போ தோற்ற பொலிவை கெடுக்கிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது? நீரிழிவுக்கு இருக்கிறது. என்னங்க நீரிழிவா அப்படின்னு பார்த்த உடனே கேட்பார்கள். காரணம், நீரிழிவு பொலிவை மங்கச் செய்யும். அதிலே இருந்து மீளுவதற்கு என்ன மூலிகை இருக்கிறது? ஆலம் பழம், ஆலம் வித்து. இப்படி சித்தர்கள் நீரிழிவை கட்டுப்படுத்துகிற மூலிகைகளை தேர்ந்தெடுக்கிற போது நீரிழிவோடு சேர்ந்து வருகிற பல்வேறு பிணிகளையும் கட்டுப்படுத்துகிற மூலிகைகளை தேர்ந்தெடுத்தார்கள். தக சுர வெப்பம் தலையெடுத்த நீர் சுருக்கு மேகமுரு நீரிழிவு மிஞ்சுமோ. தக சுர வெப்பம் தலையெடுத்த நீர் சுருக்கு மேகமுரு நீரிழிவு மிஞ்சுமோ. போகமதில் மெல்ல சுகம் அளிக்கும் மெல்லியலா இந்நாட்டில் உள்ள எலிக்காதிலைக்காம் ஓது. ஒரு தாவரத்தை குறிப்பிடுவார். அந்த தாவரத்தினுடைய பெயர் என்ன? எலிக்காது இலை. ஆச்சரியமாக இருக்கிறது, இலையை பார்த்தா எலியோட காது மாதிரி இருக்கும். வயலெல்லாம் காடாக படந்து கிடக்கும். நேற்று கூட என்னுடைய மூலிகை பண்ணையிலிருந்து 4 மூட்டை எலிக்காது இலையை நான் சேகரித்து கொண்டு வந்தேன். அப்போது நாம் நீரிழிவுக்கு என்ன உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்ன தாவரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்ன மூலிகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்? நீரிழிவை மட்டும் கட்டுப்படுத்தினால் போதாது, நீரிழிவோடு சேர்ந்து நீரிழிவினாலே வருகிற பல்வேறு பிணிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். மெல்லியலாய் போகமதில், போகம் என்றால் உடல் உறவில், மெல்ல சுகமளிக்கும். இப்போல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட், என்ன சொல்கிறா? டயபெட்டிக் இம்பார்ட்டன்ஸி என்று சொல்வதோடு கூட ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன், விந்து முந்தல், முந்து நீரை தடுக்கும் மோரை போலே ஒழுகும். முந்து நீரை தடுக்கும் மோரை போலே ஒழுகும் விந்துவை தடிப்பித்து மேனியிடும். விந்துவை தடிப்பித்து மேனியிடும் முந்து நீரை தடுக்கும். மூலிகைகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த மூலிகளுடைய பலன்களை எல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் நான் சொல்லுவேன், என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, இந்த மூலிகைகள் எல்லாம் எங்கும் கிடைக்கின்றன, கடைகளிலே கிடைக்கின்றன. அவைகளை வாங்கி கையாளுங்கள். ஏன் கையாள வேண்டும்? இந்த நீரிழிவினாலே வருகிற பல்வேறு பக்க விளைவுகள். நீரிழிவை போக்கும் ஒரு மூலிகை சொல்கிறான் தேரையர். நீரிழிவை போக்கும் நெடுநாள் சுரத்தை எல்லாம் உரை விடுத்து ஓட உருக்கும் காண். நீரிழிவை போக்கும், டயபெட்டிஸை போக்கிவிடும். நெடுநாள் சுரத்தை எல்லாம் நீடு காய்ச்சல், ரொம்ப நாளாக காய்ச்சல் குணமாக மாட்டேங்கிறது. ஊரை விடுத்தோட உருக்கும் காண். நரையரே வெந்நீர் பெய் சோமநோய் வெட்டையனர் தணிக்கும் தண்ணீர் விட்டான் கிழங்கு தான்.
தண்ணீர் விட்டான் கிழங்கு, ரெசிமோசஸ், ரெசிமோஸ், தண்ணீர் விட்டான் கிழங்குலே ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்கிறது. நீரிழிவை போக்கும், நெடுநாள் சுரத்தை எல்லாம் ஊரை விடுத்தோட உருக்கும், வெந்நீர் போய் சோம நோய் வெட்டை அனல் தணிக்கும். டயபிட்டிஸ் வந்துட்டால் சிறுநீர் தொடர்பான பல்வேறு உபாதைகள் வந்து சேரும், வெட்டை வந்து சேரும், நீர் கடுப்பு வந்து சேரும். அதனால தான் சொல்லுவார்கள், தாக சுரவெப்பம் தலையெடுத்த நீர் சுருக்குன்னு அந்த பாடலில் சொன்னார். அப்போது சித்தர்கள் வந்து சும்மா ஏதோ ஏதோ தானோன்னு சொல்லிவிடவில்லை. ஒவ்வொரு மூலிகளை பற்றி குறிப்பிடுகிற போது அந்த மூலிகளுடைய பண்புகளை எடுத்து சொன்னதையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் அறிவியல் ஆய்வு செய்கிறோம். இவருடைய ஆய்வுக்கூடத்தில் ஆய்வு செய்து பார்க்கிற போது சித்தர்கள் சொன்ன அத்தனை பண்புகளும் அந்த மூலிகைக்கு இருக்கின்றன என்பதை மீண்டும் நிரூபிக்கிறோம். சொன்னது பொய்யாகவில்லை. தின்றால் ஒரு சித்தரும் தீராத பைத்தியத்தை பொன்றாத நீரிழிவை புன்னீரை புன்னீர் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். இப்படி பல்வேறு பிணிகள், நீரிழிவினாலே வருகிற பிணிகளை கட்டுப்படுத்துகிற மூலிகைகளையும் சேர்த்து எடுத்துக்கொள்வது கட்டாயமாகிறது. தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.